இது லாக்டவுன் டைம் நக்கீரன் ஆப்பை அன்லாப் பண்ற டைம் ஊரிடங்க சமயத்திலும் உண்மைகளை தெரிந்து கொள்ள டவுன்லோட் பண்ணுங்க நக்கீரன் ஆப் நக்கீரன் சாதனை பயணத்தின் இருபத்தைந்தாம் ஆண்டு நிறைவில் கடந்து வந்த போராட்ட பாதை காட்சிப்படுத்தப்பட்டு ஆவணப்படமாக திரையிடப்பட்டது நக்கீரன் இருபத்தைந்து ஆவணப்பட வெளியீட்டு விழா சிறப்பாக நடந்தது அந்த விழாவின் சில தொகுப்புகள் உங்கள் பார்வைக்கு மூத்த பத்திரிகையாளர் ஜவஹர் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் அன்புக்குரிய தோழர்களே படம் ஆரம்பித்த அஞ்சு நிமிஷத்துலயே தோர் நல்ல கண்ணு நானும் பேசிக்கிட்டாங்க கடைசியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒரு த்ரில்லர் படம் மாதிரி விறுவிறுப்பாக இது ஒரு ஆவண படம் மாதிரியே இல்லையே நிறைய ஆவண படங்கள் நான் பார்த்துருக்கேன் பாதி நேரத்தில் கொட்டாய் வந்துடும் ஆனால் இது முதல்ல ஆரம்பித்தது கடைசி வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைப்படைப்பாகவே விறுவிறுப்பாக இருந்தது ஏன்னா புதுவாக படம்னால் முதல்ல விறுவிறுப்பாக இருக்கணும் மற்றெல்லாம் அப்புறங்கிற அளவுக்கு தான் என்னுடைய டேஸ்டில் விஷயங்கள் கொட்டி குவிச்சிருக்காங்க இருபத்தைந்து ஆண்டுகளில் வரலாற்றை மின்னல் வேகத்தில் முழுமையாக தொகுத்து மிகச்சிறப்பாக பிரேமாவை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல பிரேமாவதியை இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ சிறப்பாக இந்த ஆவணப்படத்தை உருவாக்கியிருக்கு திரு திரும்பவும் தொடர் நல்ல கனவு தான் கோட் பண்ண வேண்டியிருக்கு அவரை வீட்டில் போய் இங்கே கூட்டி வந்தேன் வரும்போது பாப்பா வந்து என்னை பேட்டி எடுத்தது ரொம்ப கெட்டிக்கார பிள்ளையாக இருக்கேன்னார் அது கெட்டிக்கார பிள்ளைதான் என்பதை இந்த ஆவணப்படம் மிகச்சிறப்பாக நிரூபித்திருக்கிறது சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நக்கீரன் குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து உடைவருகிறேன் வருகிறேன் நன்றி வணக்கம் பத்திரிகையாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் நீதியரசர் ஐயா அவர்களுடைய முன்னிலையை வணங்கி இந்த அவையை வணங்கி என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆவணப்படம் பார்த்த பிறகு நான் எல்லாம் பேசுகிறதில் ஒன்றும் அர்த்தமே இல்லை அப்படின்னு தோணுச்சு இவ்வளவு இளவ வயதில் ஒரு மெச்சூர்டு டைரக்டர் எப்படி ஒரு படத்தை எடுக்க முடியுமோ அவ்வளோ அருமையாக எடுத்திருக்கிற பிரபாவுக்கு நம்முடைய கரவொலி வழங்கி நம்முடைய பாராட்டுகளை புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி நிச்சயமாக புலிக்கு பிறந்தது இன்னொரு புலிக்கொட்டி தான் என்பதை இந்த ஆவணப்படம் நிரூபித்திருக்கிறார் ஒரு பத்திரிகை உலகைய பத்திரிகை உலகினுடைய இருபத்த இருபத்தைந்து ஆண்டு கால பயணம் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை அறுபத்தைந்து ஆண்டு காலமாக கல்கண்டை நடத்தி வருகிற தந்தை தமிழ்வாணன் மற்றும் என்னை போன்றவர்கள் அதில் இருக்கிற சிரமங்களையும் அதில் உள்ள துன்பங்களையும் நன்கு உணர்வார்கள் ஆனால் எங்களுடைய பாதை கூட ஒரு மலர்பாதை என்றுதான் நான் சொல்வேன் ஆனால் நக்கீரன் கடந்து வந்த பாதை எவ்வளவு கடுமையான பாதை எவ்வளவு அச்சுறுத்தலான பா பாதை எவ்வளவு சவாலான பாதை என்பதை பார்க்கிற பொழுது அதுவும் ஒரு ஒன்றரை மணி நேர தொகுப்பு படமாக பார்க்கிற பொழுது ஒரு இருபத்தைந்து ஆண்டு கால ஒரு வரலாற்றை ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் அழுத்தமாக பார்க்கிற பொழுது நெஞ்சு கணக்கிறது எப்படி இவ்வளவு கடுமையான சோதனைகள் எல்லாம் சந்தித்து ஒரு மனிதர் எதிர்நீச்சல் போட்டு இப்படிப்பட்ட வெற்றிகரமான பாதையிலே அவர் நடந்திருக்க முடியும் என்று எண்ணி பார்க்க எண்ணி பார்க்க உண்மையிலே வியப்பாக இருக்கிறது அவர் எல்லாரையும் அண்ணன் அண்ணே என்பார் அது அண்ணனோ தம்பியோ எல்லாருக்கும் அவர் அவருக்கு வந்து அண்ணன் தான் ஆனால் அவருடைய ஊழியர்கள் அவரை உண்மையிலே அண்ணனாக பார்க்கிறார்கள் என்பதை இந்த ஆவணப்படம் தான் எனக்கு எவ்வளவோ நிறுவனங்களை பார்க்குறோம் எவ்வளோ நிறுவனங்களை கடந்து வந்தவன் நான் ஆனால் இப்படி ஒரு அழுத்தமான பாசம் உள்ள ஒரு ஒற்றுமை குடும்பத்தை பத்திரிகை உலகிலே பார்ப்பது என்பது அநேகமாக நிச்சயமாக முடியாத காரியம் அது ஒரு பெரிய சகாப்தமாகவும் எனக்கு படுகிறது இந்த அருமையான விழாவிலே நான் எண்ணி பார்க்கிற ஒரு விஷயம் பத்திரிகை உலகிலேயே நான் துணிச்சலான மனிதர்கள் என்று நான் கருதுவது என்னுடைய அளவுகோலிலே மூவரை முதலாவது என்னுடைய தந்தை தமிழ்வாணன் அவர்களை எம்ஜிஆர் அவர்களும் அண்ணா அவர்களும் புகழினுடைய உச்சத்தில் இருந்த காலத்திலேயே கூட அவர்களை எதிர்த்து கருத்துக்களை தெரிவிக்க அனைவரும் பயந்த காலத்திலே கூட அவர்களை பற்றி தயங்காமல் கருத்து வெளியிட்டவர் என்னுடைய தந்தை தமிழ்வான் அவர்கள் அதற்கு பிறகு ஆசிரியர் சோ அவர்கள் கருப்பு பூனை படையோடு வலம் வந்த எனக்கு தெரிந்த ஒரே பத்திரிகையாளர் அவர் மட்டும்தான் அவரை சுற்றி கருப்பு பூனைகள் இருக்க மத்தியிலே நடுநாயகமாக இருந்தவர் சோ அவர்கள் அதற்கு அடுத்ததாக நான் கருவது நக்கீரன் கோபால் அவர்களே இந்த மேடை ஒரு அருமையான மேடை எவ்வளோ பேருக்கு கிடைக்காத மேடை அந்த அரிய மேடை எனக்கு தந்திருக்கிறார்கள் ஆனால் வருத்தமெல்லாம் கடலளவு செய்து கொண்டு வந்தேன் ஆனால் கையளவு நேரம்தான் தந்திருக்கிறார்கள் நல்ல வேளையாக இங்கே யாரும் தலைவரும் இல்லை அவர் கையிலே மணியும் இல்லை ஆனால் பல பேருடைய வயிற்றிலே மணி அடித்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும் எனவே சுருக்கமாக பேசி அமர்ந்து அடுத்தடுத்தவர்களுக்கு நாம் வாய்ப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் கருமுத்து தியாராஞ்சியார் போன்ற மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட பத்திரிகை துறை தனக்கு ஒத்துவராது இது ஒரு வெள்ளை யானை நின்று ஆடியே தீர்த்துவிடும் என்று ஒதுங்கிய உலகம் அந்த உலகம் ஆனால் அந்த பத்திரிகை உலகத்தில் மிகப்பெரிய வெற்றியை காண்பித்து தமிழகத்திலே இப்படியும் ஒரு முன்னுதாரணமான பத்திரிகை இருக்க முடியும் என்பதற்கு நல்ல உதாரணம் நக்கீரன் துணிச்சலான கருத்துக்களை வெளியிடுவதற்கு அவர் எந்த விஷயத்திலும் எந்த கட் எந்த கட்டத்திலும் தயங்கியதே கிடையாது அதே நேரத்தில் மனுஷபுத்திரன் போன்றவர்கள் சுஜித்குமார் போன்றவர்களுடைய சமுதாய அக்கறை உள்ள கட்டுரைகளையும் அவர் வெளியிட தயங்கியதில்லை ஒரு பயனுள்ள பத்திரிகையாக மட்டுமல்ல ஒரு துணிச்சலான பத்திரிகையாக மட்டுமல்ல இந்த சமுதாயத்தினுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற விதமாகவும் இந்த இதழ் நடந்து கொண்டிருக்கிறது இந்த இருபத்தைந்தாவது ஆண்டு விழா என்பது இந்த மராத்தான் ஓட்டம் என்று சொல்வார்களே அதிலே ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் மிக தூரம் நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது பக்கவாட்டிலே இந்த பழச்சாறுகளெல்லாம் வைத்துக்கொண்டு குளுக்கோஸ் எல்லாம் வைத்துக்கொண்டு துடைத்து விடுவதற்கு டவலெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு வழிசையாக ஒரு நிறைய பேர் இருப்பார்கள் அப்படித்தான் நான் இங்கே ஒரு ஆரஞ்சு பழம் கொடுக்கவோ அல்லது இந்த நீண்ட நெடிய பயணத்திலே வியர்வை விடவோ அதை போன்ற நிலையில்தான் தான் நிலையிலே தான் ஒரு சக பத்திரிகையாளனாக நான் இங்கே வந்து நிற்கிறேன் ஐயா அவர்கள் தலைமை தாங்கி இதை நடத்துவது என்பது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமிதம் நீதி உலகிலே ஒரு அதிசய மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய ஐயா சந்துர் அவர்கள் எனவே அவர்களை இந்த விழாவிற்கான தலைமையிலே அமைத்தது ரொம்ப பொருத்தம் எத்தனை ரணங்கள் எத்துணை காயங்கள் எல்லாவற்றையும் துடைத்துவிட்டு நீண்ட ஒரு நெடிய பயணத்தை தொடர்வதற்காக வந்திருக்கிற இந்த அற்புதமான விழாவிலே நாங்களும் பங்கேற்றது என்பது மகிழ்ச்சி நம்முடைய கோபால் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த மனிதாய்மானி என்பதற்கு சின்ன குத்தூசி அவர்களை அவர்களுடைய கடைசி காலத்தில் ஒரு தந்தையாக நடத்தி ஆதரித்த விதம் இருக்கிறது எவ்வளவு ஒரு கடுமையான ஒரு சோதனை காலத்தில் எவ்வளவு துணிவையும் சந்திக்கிற ஒரு அற்புதமான துணிச்சலான மனிதருக்குள்ளே எத்துணை ஈரம் இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காகத்தான் சின்ன குத்து அவர்களுடைய கடைசி காலத்தை அவர்கள் உடனிருந்து அவர்களுடைய பெயராலே நற்காரியங்களையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேசலாம் ஒரே ஒரு கருத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் யுத்தம் தொடர் ஒரு அருமையான தொடர் இந்த தொடரை நூலாக ஆக்கி அதை படிக்க நேர்ந்த பொழுது எப்படியெல்லாம் ஒரு மனிதர் காயப்பட்டு விட முடியும் எப்படியெல்லாம் அதிலிருந்து மீண்டு விட முடியும் என்பதற்கு யுத்தம் தொடர் ஒரு அருமையான உதாரணம் இப்படிப்பட்ட எழுத்தாற்றல் உள்ள நீங்கள் இன்னும் ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டும் நக்கீரன்லே கேள்வி பதில் பகுதியை ஆரம்பித்து அதில் நீங்கள் வாசருடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் அதன் மூலமாக உங்களுக்குள்ளே இருக்கிற அற்புதமான விஷயங்களும் அற்புதமான ஆற்றல்களும் பல செய்திகளும் வெளிப்படுவதற்கு இது அருமையான வாய்ப்பாக இருக்கும் எனவே நக்கீரனில் விரைவிலே கோபால் அவர்களுடைய கேள்வி பதில் பதிலை நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி இந்த மேடையை வழங்கியதற்காக அன்பு நெஞ்சம் கோபா அவர்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் குழுவுக்கும் நக்கீரனுடைய ஊழியர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றி அறிதலை சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நக்கீரன் இருபத்தைந்து ஆவணப்படத்தை காண இங்கே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யவும்